வணக்கம் நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை நீங்கள் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நெடுவாசல் அருகே எண்ணெய் கிணறு அமைப்பதற்காக ஏலம் ஒன்றிய அரசிற்கு காவிரி டெல்டா பகுதி மக்கள் கண்டனம் சீனாவில் வவ்வாலில் இருந்து புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிப்பு தற்போது பரவும் தொற்றின் மரபணு இயல்பை கொண்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தகவல் மருத்துவர்கள் மீதான வன்முறைகளுக்கு எதிராக ஜூன் 18 போராட்டம் நோயாளிகளுக்கான சிகிச்சை பாதிக்கப்படாது என இந்திய மருத்துவ சங்கம் உறுதி முக்கிய துறைகளில் உள்ள உயர் அதிகாரிகளின் மெயில் ஐடிகளை ஹேக் செய்ய முயற்சி பாதுகாப்பு உள்ளிட்ட துறை அதிகாரிகளுக்கு ஒன்றிய அரசு எச்சரிக்கை உலக சுகாதாரத்தை கட்டமைக்க ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற கோட்பாடு தேவை G7 மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பிரதமர் மோடி பேச்சு வெப்பச்சலனம் காரணமாக சென்னை உட்பட தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பரவலாக மழை வங்கக்கடலில் உருவாகும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் வறண்ட வானிலை நிலவும் என தகவல் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை பள்ளிகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல் தமிழ்நாட்டில் மேலும் 15,105 பேருக்கு கொரோனா உறுதி சென்னையில் தினசரி பாதிப்பு 1,000க்கு கீழ் குறைந்தது யூரோ கால்பந்து போட்டியின் போது மைதானத்திலேயே மயங்கி விழுந்த வீரர் டென்மார்க்கின் கிறிஸ்டியன் எரிக்சனுக்காக கண்ணீருடன் பிரார்த்தித்த கால்பந்து ரசிகர்கள் யூரோ கால்பந்து தொடரில் ரஷ்யாவை பந்தாடியது பெல்ஜியம் 3-0 என்ற கோல் கணக்கில் வென்று அபாரம் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கிரெஜ்கோவா சாம்பியன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இறுதி ஆட்டத்தில் ஜோகோவிச் சிட்சிபாஸ் இன்று பல பரீட்சை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.